ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, திருவனந்தூர் ராமர் கோயில்கிட்ட போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்கிட்ட ரைட் எடுத்தால் அந்த ரைட்லேருந்து போயிட்டு இருக்கும்போது மாவு கடை ஒன்று இருக்கும். அந்த மாவு கடையில் என்னென்ன கோதுமை மாவு, கம்பு மாவு, முடக்கத்தான் மாவு, அப்புறம் வந்து இயற்கை முறையில் பொடி எல்லாமே தராங்க. அந்த கடை எங்கே இருக்குது நம்ம இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இப்படி பண்ணிங்கன்னா கடை போர்டு கடைக்கிட்ட வாசலில் போடுங்க, வாசு அந்த கடை தான், அந்த கடை தான், அந்த கடையில் வந்தால் வாங்கிக்கலாம். உங்களோட மாவு இங்க மயிலாடுதுறை வேற எங்கம்மா கொடுக்கறீங்க கடையில ஷாப்ல? சப்ளை போயிட்டு இருக்குமா? இப்போ கடையில் எந்தெந்த கடை அண்ணன் பால் தயிர் கடையில் கொடுக்குறீங்களா? பால் கடை எல்லாமே சரௌண்டிங் ஃபுல்லாக திருவள்ளூர் இது, அந்த பக்கம் இளந்தமுடி, வள்ளூர், கடக்கம், பெருஞ்சேரி, இந்த பக்கம் நேரூர், மாப்பி, எல்லா ஏரியாவும் போயிட்டு இருக்கும். கூட போயிட்டு நல்லா கொடுக்குறோம்மா. சரி, இப்போ கோதுமை மாவு என்ன ரேட்டுமா? அந்த முடக்கத்தான் தோசை மாவு என்ன ரேட்டு? அந்த ரேட்டு மேடம் எப்படி? முடக்கத்தான் வந்து 40 ரூபா, முடக்கத்தான் கூடுதல கல்யாணம் முருங்கை இதெல்லாம் 40 ரூபா, அடை மாவு 50 ரூபா, இட்லி மாவு 30 ரூபா, ஹோல்சேல்ஸ் கிடைக்கும் போது 24 ரூபாய்க்கு. இட்லி பொடி சப்ளை கொடுக்குறோம். இட்லி பொடி சப்ளை, இட்லி பொடி கொடுக்குறீங்களா? இட்லி பொடி, பூண்டு பொடி, பூண்டு பொடி இல்லாமல் முடக்கத்தான் பொடி, பரண்ட பொடி, இந்த சப்ளையும் போயிருக்கு. எல்லாமே கடைக்கு எல்லாமே சப்ளை கொடுக்குறாங்க. ஐடியா? ஆ, ஓகேம்மா. இப்போ நீங்கள் மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் மட்டும் தான் 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே.